நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிட்னி டீடாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதோட அறிகுறிகள் என்னென்ன, என்னென்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதனாலெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டெலாம் இருக்கிறதே சர்க்கரை நோய் தான். சர்க்கரை நோய் அதிகமாச்சுன்னா அது கிட்னியை பாதிக்குமாம். இந்த சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த ஒயிட் சுகர் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக தேன், வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் கசப்பு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கக்கூடிய உணவுகளை டெய்லி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். பாகற்காய், சுண்டைக்காய், வெந்தயம் இது எல்லாமே கசப்பு டேஸ்ட் இருக்கக்கூடியவை. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை பிபி, இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலும் அது கிட்னியை பாதிக்கும். அடுத்து இதய நோய், இதய நோய் இருந்துச்சுன்னா இதயத்தில் பம்ப் பண்ணக்கூடிய இரத்த அளவு கம்மியாகவே இருக்கும். இப்படி இதயம் வீக்காக இருந்துச்சுன்னா கிட்னிக்குள்ளே ரத்தம் கம்மியாக போகும், இதனால் கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கிட்னி வீக்காக ஆரம்பிச்சிடும், இதனால் கூட கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 காரணங்கள் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய காரணங்கள் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. அடுத்து கிட்னி ஃபெயிலியரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பிளட் டெஸ்ட், செகண்ட் ஒன் யூரின் டெஸ்ட், தேர்ட் ஒன் அல்பியூமின் புரதம் டெஸ்ட், யூரினில் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ரொம்பவே டயர்டாக இருக்கும், ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிட்டா யூரின் வழியாக வெளியே போக வேண்டிய அசுத்தங்களோட அளவு கம்மியாகி திரும்பவும் நம்ம பிளட்லேயே அந்த அசுத்தங்கள் எல்லாம் கலந்துடும். இப்படி இரத்தத்தில் சேரக்கூடிய அசுத்தத்தினால தான் நமக்கு சோர்வு தளர்ச்சி ஏற்படுது. அடுத்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும், அந்த ஸ்கின்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கால் பாதத்தில் வீக்கம் இருக்கும். கால் பாதத்தில் வீக்கம் வர்றதுக்கு முக்கியமாக 3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அப்படியும் இல்லைன்னா லிவரில் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் பசி இல்லாத ஒரு ஃபீல் நமக்கு இருக்கிறது, இதெல்லாம் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிட்னி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். தாகம் எடுக்கும்போதெல்லாம் தண்ணி குடிக்கணும், 1 நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். யூரின் வரும்போது அடக்கக்கூடாது, முக்கியமாக புகைப்பிடிக்கக்கூடாது. அதுபோல் மது பழக்கத்தையும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடணும். பசிச்ச அப்புறம் தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடணும். அயோடின் உப்பு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கல் உப்பை யூஸ் பண்ணிக்கணும். பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். பாட்டிலில் பேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. முக்கியமாக பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் நம்மளாக போய் மெடிக்கலில் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது. டெய்லி வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. டெய்லி கண்டிப்பாக 7 hours தூங்கணும். அடுத்து சர்க்கரையோட அளவும் உப்போட அளவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கம்மியாக எடுத்துக்கணும். புரதத்தையும் கம்மியாகவே எடுத்துக்கணும். புரதம்னா அனிமலோட மீட் மட்டும் கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக கூட கிட்னியை டீடாக்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பழங்கள், காய்கறிகள், ப்ரௌன் ரைஸ், பூண்டு, கொத்தமல்லி இலை, திராட்சை, இஞ்சி, முட்டைக்கோஸ், மீன், வெங்காயம் இதெல்லாம் கூட நம்ம டெய்லி கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால கிட்னியை டீடாக்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு எப்போதுமே ஹெல்த்தியாகவே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.